பிப்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பயிற்சித்தாள் எட்டு மதிப்பீடு கல்வி குறித்த திருவள்ளுவர் இரண்டுனே எழுதுக கல்வி குறித்து திருக்குறள் கூறு ஏதாவது ரெண்டு குறள் கேட்டிருக்காங்க சாரி கல்வி குறித்த திருக்குறள் இரண்டு எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நிறைய திருக்குறள் வந்து கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன திருக்குறள் தெரிஞ்சாலும் நீங்க எழுதலாம் நான் எழுதிருக்கிற ரெண்டு திருக்குறள் என்ன அப்படின்னா கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்னன்ப எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்கு இதெல்லாம் திருக்குறளை கல்வியை குறிச்ச திருக்குறள் அடுத்து உரை பகுதியை படித்து பொருத்தமான வினாக்கள் இரண்டு உருவாக்க அதாவது சில ஒரு பேராகிராப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சா ஏதாவது ரெண்டு கொஸ்டின் அதுல இருந்து நம்ம எடுத்து உருவாக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனது இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின் காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் இதுக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா யாரை அறிவில்லாதவர்கள் என நினைக்க வேண்டாம் நீர் எங்கே பாய்கின்றது இதுல இந்த கொஸ்டின் தான் உருவாக்க முடியும் இல்லை இதுல நிறைய கொஸ்டின் உருவாக்கலாம் உங்களுக்கு எது உருவாக்கினாலும் நீங்க உருவாக்கிக்கலாம் மூன்றாவது மூதுரை பாடலில் யாருடைய சிறப்பு கூறப்பட்டுள்ளது அடக்கமுடையாருடைய சிறப்பு கற்றவருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு என்ற கருத்து சார்ந்து ஐந்து தொடர் எழுதுக இந்த லைனை பொறுத்து ஏதாவது எழுத போகிறோம் கல்வியை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் எழுதலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கற்றவருக்கு கல்வியை மிகப்பெரும் செல்வம் கல்வி வளர்ச்சி அறிவியல் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது அறிவை வளர்க்கிறது நன்மை தீமை அறிவு உதவுகிறது அறிவு தெளிவு உண்டாகும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் கண்டறிந்து பட்டியலிடுங்க பாருங்கள் நிறைய வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பெயர் சொல் வினைச்சொல்ல கண்டுபிடிச்சு பட்டியலிட போறோம் இதுலருந்தான் எழுத போறோம் பாருங்க பெயர் சொல் வினைச்சொல் அவங்களே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல எதுலாம் பெயர் சொல்ல வரும் அப்படின்னா அம்மி குயவர் நெசவாளர் அரும்பு ஆழமரம் இது எல்லாமே பெயர்ச்சொல் வினைச்சொல்ங்கிறது ஒரு செயலை குறிக்கும் முடைந்தார் பேசினால் அசைந்தது குத்தியது கிடந்தன இது எல்லாமே என்னது வினைச்சொல் வினைச்சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக ஒரே ஒரு வினைச்சல் கொடுத்திருக்காங்க நம்ம என்ன செய்ய போறோம் நீங்கள் எழுதலாம் வேலவன் பள்ளிக்கு நடந்து சென்றான் கதிர் கடைக்கு நடந்து சென்றான் எப்படி வேணாலும் எழுதலாம் பள்ளிக்கு நடந்து சென்றான் கனிமொழி தமிழே ஆர்வமுடன் படித்தால் வேற எந்த சண்டைன்னு சொன்னாலும் நீங்க எழுதிக்கலாம் கல்வியின் பயன் குறித்த உங்கள் கருத்துக்களை சொந்த நடையில் எழுதுக விடை வந்து அறிவு தெளிவிற்கு உதவுகிறது நன்மை தீமைகளை பகுத்தறிய உதவுகிறது ஒழுக்கத்தை வளர்க்கிறது கல்விகளாக என்னென்ன பயன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க நான் மூணு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எழுதலாம் இதோட தாள் எட்டு முடிஞ்சது அடுத்த பயிற்சி தாள் ஒன்பது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்